உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களால் கொண்டாடப்படும் கால்பந்து உலகக்கோப்பை மத்திய கிழக்கு நாடான கத்தாரில் நடைபெற இருக்கிறது. அதற்கான தகுதி சுற்று ஆட்டங்கள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் நேற்று நடைபெற்ற தகுதி போட்டியில் அர்ஜென்டினா மற்றும் ஈக்வடார் நாடுகள் களம் கண்டன. இந்த போட்டியில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்ததால் மேட்ச் டிரா ஆனது. இருப்பினும் முந்தைய ஆட்டங்களில் அர்ஜென்டினா 11 வெற்றிகளை பெற்றிருந்ததன் காரணமாக உலகக்கோப்பை போட்டிகளுக்கு அந்த அணி தகுதி பெற்றுள்ளது. அர்ஜென்டினா ஈக்வடார் போட்டி முடிவடைந்ததும் உலகக்கோப்பைக்கு தகுதி பெற்றதை அடுத்து அர்ஜென்டினா வீரர்கள் கொண்டாட்டத்தில் இருந்தார்கள். அப்பொழுது தடுப்புகளை மீறி மைதானத்திற்குள் ஓடி வந்த ஒரு நபர் கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸியின் கழுத்தை பிடித்து செல்ஃபி எடுத்துக் கொண்டார். இது சக வீரர்கள் மற்றும் மைதானத்தில் இருந்த ரசிகர்களை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. மைதானத்திற்குள் ஓடி வந்து வலுக்கட்டாயமாக செல்ஃபி எடுக்க முயற்சித்த அந்த ரசிகரிடம் ஸ்டாப் ஸ்டாப் என மெஸ்ஸி கோபத்துடன் கூறியுள்ளார். ஆனாலும் அந்த ரசிகர் விட்டப்பாடில்லை. இறுதியில் அவரை தள்ளிவிட்டு அங்கிருந்து எரிச்சலுடன் நகர்ந்தார் மெஸ்ஸி. அதன் பின்னர் மைதானத்தின் பாதுகாப்பு பணியாளர்கள் அந்த ரசிகரை உடனடியாக மைதானத்தை விட்டு வெளியேற்றினார்கள். மேலும் அந்த ரசிகர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க முடிவு செய்துள்ளதாக மைதான நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில் தான் எடுத்த செல்ஃபி வீடியோவை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் அந்த ரசிகர். எல்லா காலத்திலும் சிறந்த வீரர் என குறிப்பிட்டு அந்த வீடியோவை அவர் ஷேர் செய்துள்ளார். மேலும் உங்கள் அழகான கால்பந்தின் மூலம் பல ஆண்டுகளாக நீங்கள் எனக்கு வழங்கிய அனைத்து மகிழ்ச்சியான தருணங்களுக்கும் நன்றி என்றும் அவர் அந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ளார்.